ने
என்ன செய்ய முடியும் முடியுமா? மனுஷன் மைதானத்திலே தியானத்தினாலே தோன்றுவார்கள். தோற்றத்துக்கு போனதுக்கு பிறகு எல்லா எல்லாரும் தோற்றுவார்கள். தோன்றுவது அவங்க உல்லாசமாக இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு சமயம் அல்ல, ஒரு மாதத்துக்கு ஒரு முறைகளாக நினைக்கிறேன், அல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, ஒரு மார்க்கெட், ஒரு பதா, ஒரு சந்த பொருளா சொல்றதுல அந்த சிந்தனையை தேவைப்படாத பார்க்காத பொருளா வச்சுமா? அதெல்லாம் சொல்றவர்கள் வாங்கி உல்லாசமாக வாங்குவாங்க, வாங்கி சொல்லிருப்பாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க. சோட்டவாதிகளுக்கு எல்லாம் உதவியாக வந்தாங்க. தன்னுடைய தரிசனத்தை காட்டுவான், தன்னுடைய தீராவை காட்டுவான், தன்னை காட்டுவான், காமிச்சோம்னா அப்படின்னு எல்லாரும் மயந்து போயிடுவான். மயந்து போனால எப்படி பயன்படுவாங்க சொன்னா சோட்டத்துக்கு எல்லாத்த பத்தியம் வந்துடுவான். யோசி நமக்கு ஒண்ணும் புரியல அதான் என்னாண்டு ஒரு அடிமை மாசத்துல மூணு நாள் தெரியவில்லை. ரெண்டு சந்தோஷம், ரெண்டு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் யோகம் திரட்டக்கூடிய நேரத்தில் பெருநாள் தினத்துல உல்லாசமாக கொண்டாடுவே அந்த சந்தோஷம் இருக்கு. இன்னொரு சந்தோஷம் ஒரு எஜமானி சந்திக்கக்கூடிய நேரத்தில் பெருநாள் தினத்துல சந்தோஷம் நல்லா தெரியுது, ஆனந்தம் தெரியுது. இந்நேரம் உல்லாசமாக நாங்கள் பிரிக்கலாம் உங்களா உங்களால் என்று ஆனந்தத்தை பிரிக்கிறேன். அண்ணா உங்களுக்கு சந்திப்பில் உங்களுக்கு என்ன சந்தோஷம், என்ன புரிஞ்ச போறேன் நீ புரிஞ்சு அந்த சந்தோஷம் தெரிஞ்சுக்கிறேன். அண்ணா உங்களுக்கு நமக்கு ஒரு வருஷம் பைசா இருக்கு, ஒரு வருஷம் அறிமுகம் இல்லை நமக்கு. ஆனா அவங்க சந்திப்பை பத்தி நமக்கு காரணம் தெரியும், நமக்கு ஆசிரியர் நமக்கு துடிப்பு என்ன துடிப்பு என்று சொல்லுவோம். காசு மேல ஆசை, உள்ள மேல ஆசை, சொத்து மேல ஆசை, எல்லாருமே ஆசை, அல்லா மேல ஆசை வந்தான். சொல்லி அறிமுகம் அது அறிமுகம் நமக்கு தேவை இம்பார்ட்டன்ஸ். அல்லாவுக்கு தேவையே கிடையாது. என்ன செய்ய போகுது ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து என்னுடைய உயர்வு போகாது, என்னுடைய என்ன அவன் விவாதத்தை நம்முடைய விவாதத்தை அவன் தேவையா? நம்ம உனக்கு என்ன செய்ய போறான்? அவனுக்கு என்ன லாபம் நீ சொல்றதுனால, நீ நோக்கத்தினால, நீ தட்டாத்து கொடுக்கறதுனால? தெரியல, எல்லாவுக்கும் பாதையை செலவு செய்ய அவனுக்கு காசு இல்லையா? அவன் செலவு செய்யறதுக்கு அவன் பாதையில செலவு செய்ய உன்னை செலவு செய்ய சொல்றான். அவன் வசீரா, அவன் பரதேசியா அல்ல, நீ சேர அந்த
இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு எதுவும் தேவையில்லை, நாம செய்யக்கூடிய எந்த வணக்க வழிபாடும் தேவை கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல வணக்க வழிபாடு செய்யவும் இருக்கு. அல்லாஹ்வுடைய கோபத்தை அவனுடைய வருத்தத்தை எப்படி தளர்த்தது, எப்படி அவனுக்கு மரியாதை செய்ய அவன் சந்தோஷப்படுத்தி சகாபாக்கள் துடித்தார்கள். அப்பதான் சுகம் வந்துச்சு. ஏன்னா சுகம் வரது வாழ்க்கையில் தேவையில்லை. ஐம்பது பத்து தொழில்கள் பரவாயில்லா, பத்து கொடுத்தா குறைச்சான். ஏன் குறைக்கிறேன் அவனுங்க தந்தாதான் அஞ்சு வகுப்புல வந்துச்சு. அதற்கு விசாரிச்ச மறுபடியும் குறைச்சிடுவாங்க. அதற்கு எனக்கு சுத்தமாக இருந்து தெரியும் போறது. மறுபடியும் இந்த அஞ்சு இல்லாம டென்ஷன் பண்ணல. என்ன பண்றது, அவனுக்கு இதுவாக தேவையில்லை, அவனுக்கு தொழில் தேவையில்லை, எனக்கு தேவை, ஒவ்வொருத்தருக்கும் தேவை. அதுக்கு அண்ணாவுக்கு தேவையில்லை அவங்களுக்கு வச்சு. அதனால தான் பத்து வருஷம் கொடுத்தீங்க, பத்து வருஷம் கேன்சல் பண்ணி, இன்னும் பத்து கேன்சல் பண்ணி, இன்னும் பத்து கேன்சல் பண்ணீங்க. கடந்த அஞ்சுல வந்துச்சு மூசா அழைக்கிறாங்க முகமது போக தெரிஞ்சு. உங்க ஒவ்வொருத்தால இனி வாசிக்க முடியாது. இந்த அஞ்சு பக்தி இதுல நிறைவேற்ற முடியாது சொன்னாங்க. அவனுக்கு மரியாதை செய்து அவனுடைய உண்மையான அடிமை ஆகணுங்கிறதுக்காக இவ்வாறு செய்யணுமா, அவனுக்கு தேவை. மூஹஜர் சஹாபாக்கள் துடித்தார்கள், ஆசைப்பட்டாங்க. அமைப்பு எப்படி மூணாம் நாள் கட்டி இருந்தவங்க
ஆனா அங்கே உள்ள நாளுக்கு அப்படி இல்லை. முதல் நாள் கொஞ்சம், ரெண்டாம் நாள் கூடுதல், மூணாம் நாள் நேரம் பார்த்தா பெருமாள் புதுப்பிக்கும்